அன்ப தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தில்லமுல்ல தமிழச்சி. சோ இன்னைக்குள்ள வீடியோல என்ன பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்லூரிகளுக்கு பருவத் தேர்வுகள் நடக்குமா நடக்காதா, அதை பத்தி தான் பேச போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாத்தீங்கன்னா, பள்ளிக்கல்வித்துறை வந்து ஒரு மாநிலங்களுக்கு உட்பட்டதா இருக்கும். அதனால ஈஸியா தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் சொல்லிட்டாங்க, 10ஆம் வகுப்புக்கு தேர்வு ரத்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ ஆல் பாஸ் எல்லாருமே ப்ரமோட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. மார்க்ஸ் என்ன ஸ்கீம்ல போடுங்க அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் கொஞ்சம் ஃபைனல் டிசிஷன் மாதிரி இல்ல அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது. ஆனா கல்லூரிகளை பொறுத்த மட்டும் அந்த மாதிரி மாநிலங்களுக்கு முடிவெடுக்க முடியாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு யூனிவர்சிட்டியுமே எல்லாத்துக்கும் மேல சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு கண்ட்ரோல்ல தான் இருக்கும். சென்ட்ரல் லெவல்ல ஒரு கவுன்சில் வந்து கண்டிப்பா இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, மெடிக்கலுக்கு வந்து மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா இருக்கு, ஃபார்மசிக்கு ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா, பார் கவுன்சில் இருக்கு அட்வொகேட்ஸுக்கு, அண்ட் ஆர்கிடெக்டருக்கு ஒரு கவுன்சில் இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்குமே ஒவ்வொரு கவுன்சில் இருக்கிறதுனால நம்ம வந்து தனிப்பட்ட முறையில எந்த மாநிலமும் எந்த டிசிஷனும் எடுக்க முடியாது. சோ இப்படிப்பட்ட நிலைமையில பாத்தீங்கன்னா, கொரோனா ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுட்டே போகுதுங்க. எப்பவுமே நின்னது மாதிரி இல்ல, குறையறது மாதிரி இல்ல. சோ ஒவ்வொரு நாளும் நமக்கு அவுட் பிரேக் வந்து இப்பதான் ஸ்டார்ட் ஆகி பயங்கரமா ஹையர் லெவல்ல போயிட்டே இருக்கு. அப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு எல்லாருக்குமே தெரியும், மகாராஷ்டிரா தான் இந்தியாவை பொறுத்த மட்டும் முதல் இடத்துல இந்த கொரோனா கேசஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க உள்ள சீஃப் மினிஸ்டர் உத்தவ் தாக்கரே அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலேஜஸ்க்கெல்லாம் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸாம கேன்சல் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை வெளியிட்டுட்டாரு. ஆனா ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்குமே ஒரு தலைவர் யாரு அப்படின்னு சொன்னா சான்சலர் தான். சான்சலர் யாருன்னா அந்தந்த ஸ்டேட்டோட கவர்னர். சோ இந்த கவர்னர்கிட்ட கேட்காம எதுவுமே பாஸ் பண்ண முடியாது. ஆனா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு ஆக்ட் இருக்கு, 2005ல கொண்டு வந்திருக்க ஆக்ட். இதுபடி இந்த இவர் கொண்டு வந்திருக்க இந்த திட்டத்தை வந்து நிறைவேற்றலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கிட்டத்தட்ட 100,000 பேருக்கு கிட்ட வந்து கொரோனா வந்து பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க மகாராஷ்டிரால. அப்படிங்கறதுனால மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து இந்த முடிவு எடுத்திருக்காங்க. சோ எப்படி மார்க் போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ முந்தின செமஸ்டர்ல உள்ள மார்க்ஸ அப்படியே இப்பவும் கொடுத்துடலாம் அப்படின்னு கொஞ்சம் முடிவு பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் பிள்ளைங்க இருப்பாங்களே, அதாவது ஃபைனல் இயர் அல்லாத மற்ற பிள்ளைங்க எந்த இயரா இருந்தாலும் அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரெண்டு வகையில மார்க்ஸ் போடுற படிக்கிற பிள்ளைங்க இருக்காங்க. சோ 100 மார்க்ஸுக்குமே தியரி எழுதுறவங்க இருக்கிறாங்க, 75 மார்க்ஸ் தியரியும் 25 மார்க் வந்து இன்டர்னல் போடுற மாதிரியும் இருக்காங்க. சோ 100 மார்க்ஸ் இருக்கிறவங்களுக்கு போன செம்ல இருக்கிறத அப்படியே போட்டுடலாம். இந்த 75-25 இது இருக்கவங்களுக்கு வந்து 75 மார்க்ஸ் வந்து போன செமஸ்டர்ல என்ன மார்க்கோ அதை அப்படியே போட்டுட்டு, இன்டர்னல் எக்ஸாம் வந்து இப்ப கண்டிப்பா நடத்தி முடிச்சிருப்பாங்க இல்லையா, இந்த அவுட் பிரேக் வந்து ஊரடங்கு அமல்படுத்துறதுக்கு முன்னாடி கண்டிப்பா நடத்தி இருப்பாங்க. சோ போன செமஸ்டர்லயும் இந்த செமஸ்டர்லயும் உள்ள இன்டர்னல் எக்ஸாம்ஸோட ஆவரேஜ் எடுத்து இந்த 25 மார்க் போட்டு பாஸ் பண்ணி விடலாம், பிள்ளைங்களை வந்து இது பண்ணி விடலாம். அண்ட் அவங்களுக்கு வந்து ஒருவேளை எனக்கு இந்த மார்க் போதாது அப்படின்னு தோணுச்சுன்னா, அவங்களுக்கு வந்து திருப்பி ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு சான்ஸ் கொடுக்குறாங்க. சோ நவம்பர் அல்லனா அக்டோபர்ல அவங்களுக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு இல்ல, அடுத்த செமஸ்டர் எக்ஸாம் நடக்கும் போது அதுல வந்து எழுதி அவங்களுக்கு மார்க் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆஃபரையும் மகாராஷ்டிரா கவர்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா இது வந்து சான்சலர் அதாவது கவர்னர் வந்து அங்கீகரிக்கல கம்ப்ளீட்டா அப்படின்னு ஒரு தகவல் இருந்துட்டு இருக்கு. சோ அதனால நமக்கு இதுதான் ஃபைனல் டிசிஷன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. மகாராஷ்டிரா கவர்மெண்டோட இந்த விஷயத்த இந்த முடிவை 93.1% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கீகரிச்சிருக்காங்க. இருந்தாலும் ஒரு சில கவுன்சில்ஸ் வந்து இத வந்து முடியாது, கண்டிப்பா பரீட்சை நடத்தி ஆகணும் அப்படின்னு எதிர்க்கிறவங்களும் இருந்துட்டு தான் இருக்காங்க. மகாராஷ்டிரால இப்படி இருந்துட்டு இருக்கும்போது ஒடிசால பாத்தீங்கன்னா, ஜூன் 11 அதாவது 11ஆம் தேதியில அங்கேயுமே சீஃப் மினிஸ்டர் வந்து முடிவு பண்ணிட்டாரு, எக்ஸாம்ஸ் வேண்டாம், ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்படியே பாஸ் பண்ணி விட்டுருங்க, ஆல் பாஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. சோ மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ வந்து தவிர்த்து மத்தவங்களை வந்து ஆல் பாஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருக்காங்க. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா, மார்க்ஸ் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் முடிவு பண்ணல போல இருக்கு. சோ அதாவது யுஜிசி வந்து என்ன நார்ம்ஸ் கொடுக்கறாங்களோ அதை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து மார்க் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒடிசா கவர்மெண்ட் வந்து முடிவு பண்ணிருக்காங்க. சோ அங்கேயுமே அவுட் பிரேக் வந்து அதிகமா இருக்கிறதுனால அவங்க இந்த முடிவை எடுத்திருக்காங்க. இதை ஃபாலோ பண்ணி நம்ம தமிழ்நாட்டில என்ன நடக்க போகுது அப்படின்னு பாக்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சபடி மார்ச் 17ஆம் தேதி ஊரடங்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ அதனால
எல்லா ஸ்கூல் எல்லா காலேஜ் ஸ்கூல் எல்லாமே முடிச்சிட்டாங்க. ஸ்கூல் அதுக்கு முன்னாடியே முடிச்சிட்டாங்க. சோ நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சபடி மார்ச் 17ஆம் தேதி இந்த லாக்டவுன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால எல்லா காலேஜஸ்மே க்ளோஸ்ட் ஆயிடுச்சு. எல்லாருமே வீட்டில் ஸ்டே ஆயிட்டாங்க. சோ மே இல்லைனா ஏப்ரல் நடக்க வேண்டிய இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே தள்ளி போய் இப்ப நமக்கு ஜூன் ஆயிடுச்சு. சோ என்ன நினைச்சாங்க அப்படின்னா ஜூலை இல்லைனா ஆகஸ்ட்ல வந்து எக்ஸாம்ஸ் வந்து நடத்திடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. அதுவும் முடியல. ஏன்னா இப்ப தமிழ்நாடு பாத்தீங்கன்னா பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு கேசஸ் பாத்தீங்கன்னா. சோ தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 38,000 மேல கேசஸ் வந்து ரிப்போர்ட் ஆயிடுச்சு. ஒவ்வொரு நாளும் 1,500, 1,800 இந்த மாதிரி வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டே இருக்காங்க. சோ நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அப்படிங்கிற இந்த நிலைமையில இதுவரைக்கும் எந்த முடிவும் எடுக்கல. ஆனாலும் சஜஷன்ஸ் போயிட்டு இருக்குது, என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு. சோ ஒரு கருத்து கணிப்பு பாத்தீங்கன்னு சொன்னா நம்முடைய தமிழ்நாட்டுல மட்டுமே 1,600 கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள், அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 1,600 காலேஜ் இருக்கு. சோ அதுல படிக்கிற பிள்ளைங்க பாத்தீங்கன்னா 32.35 லட்சம் பிள்ளைங்க வந்து படிச்சுட்டு இருக்காங்க மாணவர்கள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பொறியியல் கல்லூரிகள் ஒரு 550 பொறியியல் கல்லூரிகள்ல 10 லட்சம் மாணவர்களுக்கு மேல படிச்சுட்டு இருக்காங்க. மொத்தமா ஒரு டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு எக்ஸாம் நடத்துறாங்க அப்படின்னு சொன்னா வெளியில வரவங்களுடைய எண்ணிக்கை 50 லட்சமா இருக்கும். இந்த 50 லட்சம் மக்களை வந்து கொரோனால இருந்து பாதுகாக்கிறது எப்படி, அது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா, அது ரொம்ப கஷ்டம், ரிஸ்க். சோ ஏற்கனவே ஊரடங்கு வந்து கொஞ்சம் தளர்த்தி இருக்காங்க, அதனால பயங்கரமா பரவிட்டு தான் இருக்கு. இதுக்கடையில இப்படி மாணவர்களும் வெளியில வந்தாங்கன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படியாவது எக்ஸாம்ஸ வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஜிசி ஒரு சின்ன ஒரு தகவல் வெளியில விட்டுருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு வந்து ஃபைனல் இயர் தவிர மற்ற பிள்ளைங்களுக்கு நீங்க வந்து இன்டர்னல் எக்ஸாம்ஸ் மார்க் இருக்கு இல்லையா, அகமதிப்பீட்டு மார்க், அதை வந்து போட்டு அந்த பிள்ளைங்களை வந்து மார்க் போட்டு பாஸ் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சஜஷன் கொடுத்துருக்காங்க. ஆனா இன்னும் அதை கன்ஃபார்ம் நம்ம சொல்ல முடியாது சரியா. நிலைமை இப்படி இருந்துட்டு இருக்கும் போது மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், தமிழ்நாடு, கர்நாடகா, தெலுங்கானா போன மாநிலங்கள் உள்ள மாணவர்கள் எங்களுக்கு பரீட்சையை ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கையை வச்சுட்டே இருக்காங்க. சோ எங்க பார்த்தாலும் ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி எதுல பார்த்தாலும் ஸ்டூடெண்ட் லைவ்ஸ் மேட்டர் அப்படிங்கிற ஒரு டேகோட பிள்ளைங்க வந்து அதை எதிர்த்துட்டே இருக்காங்க. சோ கண்டிப்பா நம்மளுக்கு இதுக்கு ஒரு முடிவு வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். சோ என்ன மாதிரி கருத்து ஓடிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படியாவது எக்ஸாம் வைக்கலாம். ஏன்னா எக்ஸாம் வைக்கல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு சில கவுன்சில்ஸ் இருக்குல்ல, லைக் மெடிக்கல் கவுன்சில் இருக்கு, அது மாதிரி வந்து ஆர்கிடெக்ட்ஸ் இருக்கு, இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல்ஸ் இல்லையா இவங்க எல்லாருமே. சோ எக்ஸாம் இல்லாம பாஸ் பண்ணாங்கன்னா அவங்களை நாங்க ரெஜிஸ்டர் பண்ண மாட்டோம், எங்களுக்கு எங்களுடைய லாஸ் வந்து வயலேட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம வேலைக்கு போகும்போதும் ஒருவேளை நமக்கு இந்த டைம்ல பாஸ் அவுட் ஆகி போற பிள்ளைங்க எக்ஸாம் இல்லாம போனாங்கன்னா இவங்க எக்ஸாம் இல்லாம வந்தவங்க அப்படின்னு ஒரு இதனால நம்மளுக்கு வந்து வேலைகளை கூட முன்னுரிமை வந்து இல்லாத போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. சோ இதனால எக்ஸாம் நடக்கவும் வாய்ப்பு இருக்கு. சோ அப்படி எக்ஸாம் நடத்தினா என்ன மாதிரி எக்ஸாம் நடத்தலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓபன் புக் டெஸ்ட். சோ இது வந்து சிபிஎஸ்இ பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது புக் வந்து நம்ம கையில தந்துருவாங்க, க்வெஸ்டின்ஸ் இருக்கும், ஆனா எங்க இருக்குன்னு நமக்கு தெரியாது, பார்த்து கண்டுபிடிச்சு எழுதினா போதும். இல்லைன்னா மல்டிபிள் சாய்ஸ் க்வெஸ்டின்ஸ், லைக் ஒன் வேர்ட் க்வெஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை எழுதிடணும். சோ இது இல்லாட்டி 2 ஹவர்ஸ் எக்ஸாம் நடத்தலாமா, 3 ஹவர்ஸ் இருக்கும் நமக்கு எக்ஸாம், சோ 2 ஹவர்ஸ்ல எக்ஸாம் முடிச்சிடலாமா, இல்லைனா என்னது வேற ஏதாவது மெத்தட்ல லைக் அசைன்மெண்ட் கொடுத்து அந்த மார்க்கை யூஸ் பண்ணி நமக்கு எக்ஸாம் நடத்திடலாமா அப்படின்னு சொல்லி பல விதத்துல விவாதங்கள் போயிட்டே இருக்கு. ஆனா கண்டிப்பா இதற்கு ஒரு முடிவு வரும். ஆனா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஏன் பிள்ளைங்க எதிர்க்கிறாங்க, எங்களுக்கு பரீட்சை வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா நிறைய பேர் மார்ச் 17 ஊருக்கு அவசர அவசரமா திரும்பின நேரத்துல நிறைய பேர் விடுதியில தங்கி படிக்கிறவங்க புத்தகங்களை வீட்டுக்கு கொண்டு வரல. அதே மாதிரி லைப்ரரியில படிக்கிற பிள்ளைங்க இருப்பாங்க, லைப்ரரி புக்ஸ் யூஸ் பண்ணி படிக்கிறவங்க இருப்பாங்க. சோ அவங்களுக்கு புக்ஸ் வந்து அவைலபிளா இல்ல. அதே மாதிரி லேப்டாப் வசதி இல்லாதவங்க இருப்பாங்க. சோ வீட்டுல இருந்து படிக்க முடியாம இருக்கும், அண்ட் நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு டீச்சர்ஸ் இருக்க மாட்டாங்க. சோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கிறனால பிள்ளைங்க வந்து எங்களுக்கு தயவு செஞ்சு எக்ஸாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மாநிலத்தில் உள்ள பிள்ளைங்களும் எதிர்த்து போராடிக்கிட்டே தான் இருக்காங்க. சோ பாத்தீங்கன்னு சொன்னா கொரோனா வந்து நம்முடைய நாட்டுல 3 லட்சத்துக்கிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. சோ உலக அளவுல பாதிக்கப்பட்டவர்களுடைய பட்டியல்ல 4வது இடத்துல இந்தியா இருக்குது. தமிழ்நாடு வந்து 38,000 கேஸ் கிட்ட கொடுத்துடுச்சு, சோ ரிப்போர்ட் பண்ணிடுச்சு. அதனால வந்து கண்டிப்பா தமிழ்நாட்டிலையும் எக்ஸாம் இல்லாம ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. மொத்தத்திலே இது எல்லாமே முடிவு பண்ண வேண்டியது யூஜிசி தான். ஆனா நிறைய பேர் கருத்து சொல்லியிருக்காங்க எக்ஸாம்ஸ் வேண்டாம் அப்படின்னு. சோ என்ன நடக்கு அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்.
वीडियो सो वीडियो पिछड़ी नयनुला सो पिछड़ी लाइक पड़ूंग फ्रेंड्सा शेर पड़ूंग कंपा सब्सक्रेबूंग सो इेपोल इन सदिक्रेन अद उ अन पास मिंद दिल्ल तमिलची नंबर वनकम।